ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கிணறு டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். நாலு கிணறு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த நான் காமிச்சிட்ருக்கிற இந்த தோட்டத்தை வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வயக்காடுன்னு சொல்லுவோம். இப்போ வயக்காட்டோட கிணறு தான் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த கிணறு பார்த்திங்கன்னா, மேலே தான் வந்து சின்ன கிணறு மாதிரி தெரியும், மேலே சதுரமாகவும், அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மண்பானை எப்படி ரவுண்டாக இருக்குமோ அதே மாதிரி கீழே ரவுண்டாக பெருசாக இருக்கும். இது வந்து ரொம்பவே நல்ல தண்ணி. இதை தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாலு கிணத்துல ரொம்ப எது நல்ல தண்ணி தோட்டம்னு பார்த்தா இது தான். தண்ணி செடிகளுக்கு எல்லாமே வந்து பாஞ்சிட்ருக்கு. தண்ணியை பார்த்த உடனே வந்து பெரிய பாப்பா விளையாண்ட உடனே குட்டி பாப்பாவும் அதில் போய் விளையாடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுருக்காங்க. இந்த பெரிய ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூம் வரைக்கும் தான் அடியில் வந்து கிணறு இருக்குது. இப்போ பார்க்கும்போது சின்னதாக எங்கிட்ட தெரியுது, ஆனால் அந்த பெரிய ரூம் வந்து எங்கே வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் வந்து அடியில் கிணறு இருக்குது. இந்த ரூமுக்கு வெளியில் நம்ம நின்று பார்த்தோம்னா அடியில் கிணறு இருக்கிறது வந்து அப்படியே வந்து கிணறை சுற்றி வந்து புல் செடியெலாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கிட்ட போய் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுவும் வந்து என்னை கிட்டத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து விட மாட்டேன்ட்டாங்க கிணத்துக்கிட்ட, அதனால் கொஞ்சம் தூரமாகவே நின்று நான் எடுத்தேன். இப்போ நம்மளோட இன்னொரு தோட்டத்தை வந்து பார்க்கலாம். இந்த தோட்டத்தை வந்து நாங்கள் கிழக்கு தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கிழக்கு பக்கம் இருக்கிறதுனால இந்த தோட்டம் வந்து கிழக்கு தோட்டம். இந்த தோட்டத்துலேயும் வந்து தண்ணி நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச கிணத்துல இருக்கிற அளவுக்கு வந்து இங்கே இருக்காது. நாங்கள் என்றைக்கெல்லாம் அங்கே போக முடியலையோ அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு இந்த தோட்டத்துலேருந்து தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கிணறுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய கிணறாக தான் வந்திருக்கும். இந்த ஓரத்தில் தான் வந்து இறங்குவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு. இதில் வந்து இப்போ அந்த மாதிரி வந்து இறங்க முடியாது. இங்கே தான் வந்து நாங்கள் வந்து சமையல் பண்ணுறதுக்காக வருவோம். இந்த மாமரம் கொய்யா மரத்துக்கு அடியில் தான் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சமையல் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கல் போட்டிருப்பாங்க கிணத்துக்கு வெளியில் மேல் பக்கம். இதில் தான் வந்து ஏதோ மாடு தண்ணி இறஸ்ட் அப்படி போகும்னு சொல்லுவாங்க. முன்னாடி இப்போலாம் வந்து பார்த்தா அது கிடையாது. தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணியெல்லாம் வந்து நிரப்பி வச்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து இங்கே தான் துவைக்க வருவோம், என்றைக்காவது ஒரு நாள் மட்டும் வருவோம், இப்போலாம் வந்து வர்றதில்லை. இந்த கிணத்தோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து உள்ளுக்கு வந்து நான் அவ்வளோவா போகிறதே இல்லை, சரி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே போனேன். உள்ளே போகிறதுக்கே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா கிணறோட சேர்ந்து தான் வந்து இந்த ரூமும் இருக்கும், ஒரே கல்லில் தான் வந்து இருக்கும். உள்ளே விழுந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இந்த பக்கம் கூடி போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓட்ட வழியாகவும் வந்து கிணறு வந்து தெரியும். இதை நான் இப்போ வெளிப்பக்கம் காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது வந்து கிணறு ஒட்டி இருக்கிற கொய்யா மரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொய்யா வந்து நிறையா இருக்குது. இப்போ இந்த ரூமுக்குள்ளே தான் போயிட்டு வந்தோம். இந்த பாருங்கள், இந்த கிணறும் இந்த ரூம் வந்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் உள்ள இந்த ரூம். இந்த கிணறு இந்த பக்கம் வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சேர்ந்து இருக்கிறது நல்லா தெரியும். இப்போ எப்படி கூடி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு இருக்கா, இந்த கீழேருந்து மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூம் வந்து அதோட சேர்ந்து இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து நம்ம இப்போ வந்து போனோம்.
என்ன பண்ற தங்கம்? இங்க பார், இங்க பார், என்ன பண்ணிட்டு இருக்க? போலாமா, போலாமா? பாப்பா மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வரவே மாட்டாங்க. இப்போ வந்து நம்மளோட வடக்கு தோட்டத்துக்கு வந்தாச்சு. வடக்கு பக்கம் இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் வடக்கு தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ரெண்டு கிணறு வந்து இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, விவசாயத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த தண்ணியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோவா வந்து இங்கே வர்றதும் கிடையாது. நாங்கள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ தூசி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அந்த கிணறுலாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா படி கிணத்துக்குள்ளே இறங்கி போகிறதுக்கு. இதில் வந்து புல்லெல்லாம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் எல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு விழுந்ததுனால இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து இறங்கி வந்து யாரும் போகிறதில்லை. இந்த கிணத்துலேருந்து இன்னொரு கிணத்துக்கு வந்து ரொம்ப தூரம். இந்த கிணத்துக்கும் அந்த கிணத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய தொட்டியாக வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அதில் தான் முன்னாடி தண்ணியெல்லாம் விட்டு அதை வச்சு தான் விவசாயத்துக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து இதிலெல்லாம் வந்து தண்ணி வந்து வச்சுக்கிறது கிடையாது, வெறும் தொட்டியாக தான் கிடக்கு. பாப்பா பாருங்கள், இதில் இறங்கி விளையாண்டுட்டுருக்காங்க. நம்மளோட அடுத்த தொட்டியை வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தொட்டிங்க. வரிசையாக வந்து தொட்டி அந்த கிணத்து வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது, ஆனால் எல்லா தொட்டியுமே வந்து காமிச்சிட்ருக்க முடியாது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. இங்கேருந்து வாய்க்கால் வந்து அந்த கிணறு வரைக்குமே வந்து போகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால். நம்ம இன்னொரு தொட்டியும் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால வந்து நம்ம பார்த்துலாம். அந்த தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து மூணாவது தொட்டி. இந்த தொட்டியில் வந்து ரொம்ப ஆழமாக தான் இருக்கும், உள்ளே எல்லாம் வந்து இறங்க முடியாது. இதே மாதிரி இன்னும் அந்த கிணறு வரைக்குமே வந்து தொட்டி இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா கிணத்துக்கு அந்த பக்கம்தான் நின்று வந்து பேசிகிட்டு இருந்தோம். அங்கிட்டு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, சரி இங்கிட்டு வந்துடலாம் அப்படி கிணத்தை வந்து முழுசாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து வந்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு கிணறு தான் வந்து நாலாவது கிணறை பார்க்க போகிறோம். அந்த கிணறுக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம இப்போ வந்து நாலாவது கிணறு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள சப்போட்டா மரம். வா மேலே வா, மெதுவா வா, மெதுவா வா, பிடிச்சிக்கோ, கைப்பிடி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம அஸ்மிதா பாப்பா அடுத்து வந்துட்டுருக்காங்க. இப்போ இது வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் சின்ன மலை மாதிரி இருக்கலாம், ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். மேலே ஏறி வர்றது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் வந்து மேலே எல்லோரும் வந்துட்டோம், ஏறி வரவே முடியல, ரொம்பவே வலுக்குச்சு வந்தாச்சு. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாலாவது கிணறு. இது எப்படி இருக்குது? மேலே வந்தது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சரியான காற்று. பாப்பாவை வேற வச்சிட்ருக்கேன், பாப்பாவே வச்சுக்கிட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கவே முடியல. சரி வந்தாச்சு, நம்ம கிணற பார்த்துலாம். இன்றைக்கி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை இது மேலே ஏறி வந்து நான் கிணற பார்க்குறதுக்கு வந்து நான் வந்திருக்கேன். சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிணறு. இப்போ வந்து கிட்டத்தில் வந்து நம்ம போகலாம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கல்லாக கிடக்கு. பாம்பு ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லி கூட ரொம்பவே பயமாக இருந்தது. இந்த ஓரத்தில் வந்து நிற்கக்கூட விடலை, ஏன்னா இந்த பக்கம் தான் நிறைய சரிஞ்சு எல்லாம் கிணத்துக்குள்ள மண்ணெல்லாம் வந்து விழுகுதான். ஆனால் இந்த பக்கம் நின்று தான் வந்து வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றதுனால இந்த பக்கம் நின்று தான் வந்து நாங்கள் கிணற பார்த்துட்ருந்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிணறு. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வருவாங்க, எங்களெல்லாம் கூட்டிகிட்டே வரமாட்டாங்க. அங்கே எல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஆனால் இந்த கிணத்தை வந்து இன்னைக்கு கிட்டத்தில் நான் இன்னைக்கு நான் தான் வந்து இவ்வளோ நல்லா வந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், வெளியிலேருந்து வர்றதுக்கு இந்த கிணத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், எல்லாம் ஏறி இறங்கி வர்றதுக்கு. ஆனால் உள்ளே வந்து படி பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் எல்லாம் புல்லாக இருக்கிறதுனால இறங்கி போகல, ஆனால் எனக்கு இறங்கி போகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த கிணத்துலேயே ரெண்டு மரம் வந்து அழகாக வந்து வளர்ந்துருக்கு. என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த கிணத்துக்குள்ளே இறங்கி பார்க்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, படியெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. புல்லெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா, அதெல்லாம் க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இறங்கி எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த படியெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மேலே பாதி வரைக்கும் புல் வளர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. தண்ணியுமே வந்து பார்த்தா ரொம்ப நல்லா தெளிவாக தான் இருக்குது. இப்போ நம்மளோட நாலு கிணறுமே வந்து பார்த்தாச்சு. வயக்காட்டு கிணறு, அதுக்கப்புறம் கிழக்கு தோட்டத்து கிணறு, அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் இருக்கிற ரெண்டு கிணறுமே வந்து பார்த்தாச்சு. இந்த வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா முதல் காமிச்ச கிணத்துலேருந்து இந்த கிணத்துக்கு வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு மேலேருந்து கீழே வர்றதுக்கு வந்து இஷ்டமே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் விளையாடலான்னு ரொம்ப மெதுவாக வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி